கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் யாரிடத்தில் கேட்கிறீர்கள்? தேவனிடத்தில் அதை குறித்து கேட்கிறீர்களா? நம்மில் பெரும்பாலானோர் இதில் தவறி விடுகின்றார்கள். அவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் தங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் கேட்கிறார்கள், தேவனிடம் கேட்க தவறி விடுகிறார்கள். இந்த தவறை நாம் அநேக முறை செய்து விடுகிறோம். வேதத்தில் 1:14 வாசித்து பாருங்கள். வலிமையான பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு எதிராக வந்த சூழலில் அவன் ஒரு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தான். பல வருடங்களாக அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய செல்லலாம் என்று தாவீது யோசித்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படி யோசிக்கவில்லை. அவன் தேவனிடம் விசாரித்தான். பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா? அவர்கள் என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்கும் போது, போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார். 10. தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்வேன் என்று யோசித்து யோசித்து சோர்ந்து விடாதீர்கள். நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நேரத்தில்தான் ஜபத்தினாலும் வேத வாசிப்பதினாலும் நேரத்தை செலவிடுங்கள். அதற்கான தீர்வுகளை தேவன் செய்வார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவரிடம் கேட்கும் போது ஆசீர்வாதமான வழிகளை அவர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார், நிச்சயம் செய்வார். ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வாக்கு மாறாத தேவன். இந்த வார்த்தையை இன்றே எங்களுக்கு நிறைவேற்றி ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.